ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் வீட்டுச்சோறு. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் சளி இருமல்லாம் பிடிக்கும், அதுக்கு வீட்டில் என்ன மருந்து கொடுத்து சரி பண்ணலாம் அப்படின்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த மருந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற பெரியவங்கக்கிட்ட கேட்டுட்டு நம்ம செஞ்சு கொடுத்ததை தான் வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் என் வீட்டுச்சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் என்னோடய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்குமே பாருங்கள். எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 10 டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க ஃபஸ்ட் டிப் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய். இந்த தேங்காய் எண்ணெய் பார்த்தீங்கன்னா பியூர் செக்கெண்ணெய் தான். இது பார்த்தீங்கன்னா வீட்லேயே தேங்காயெல்லாம் காய வச்சு செக்கில் கொண்டு போயிட்டு கொடுத்துட்டு பியூராக வாங்கிட்டு வந்த கோகோனட் ஆயில் தான். இந்த ஆயிலை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சூடு பண்ண போகிறோம். இந்த சூடு பண்ணுறது கூட என்னென்ன சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு கடாய் மாதிரி வச்சுட்டு அது ஹீட் ஆனதுக்கப்புறமா இந்த தேங்காய் எண்ணெயை வந்து சேர்த்துக்கலாம். அளவாக தேங்காய் எண்ணெய் வேணும்னா தாளிக்கிற கரண்டியில் கூட இதை ரெடி பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு ஒரு 15 டேஸ் இல்லை 1 வீக் வரைக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகுளுந்து வந்து சேர்த்துக்கலாம். இந்த கடுகுளுந்தும் பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு வரணும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா மிளகு வந்து சேர்த்துக்க போகிறோம். மிளகு பார்த்திங்கன்னா கொஞ்சம் குளிர்ச்சின்னு சொல்லுவாங்க, ஸோ அளவாகவே வந்து சேர்த்துக்கோங்க. இல்லை மிளகு வேணானா மிளகை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த சளி இருமலுக்கெலாம் பார்த்தீங்கன்னா மிளகு சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. இந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா சளி இருமல் இருக்கிறப்ப மட்டும் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த எண்ணெயை தேய்ச்சிட்டு வந்தால் நம்மளுக்கு சளி பிடிக்காதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. முன்னக்கூடியே வந்து இந்த எண்ணெயை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டால் பிறந்த குழந்தையிலிருந்து எல்லா குழந்தைகளுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெயை வந்து யூஸ் பண்ணிட்டு வரலாம். ஹேருக்கு வந்து யூஸ் பண்ணிட்டு வந்தோன்னா சளி பிடிக்காதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பூண்டை நல்லா வந்து தட்டிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கணும். அப்போ தான் சாறு எல்லாமே அதில் இறங்கும். பூண்டு மிளகு வாசனைலாம் அதில் இறங்கினதுக்கப்புறமா சூப்பரான ஒரு அரோமா வந்து நமக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆயில் பார்த்திங்கன்னா ஹேருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சளி இருமல் இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா நெஞ்சில், முதுகில், கால் பாதத்தில் இதிலெல்லாம் நல்லா அரைக்கி தேய்ச்சி விட்டிங்கன்னா, நல்லா சூடு பறக்க தேய்ச்சி விட்டிங்கன்னா கொஞ்சம் சளி வந்து கண்ட்ரோல் ஆகும். அவங்களுக்கும் கொஞ்சம் ப்ரீத்திங் ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பிறந்த குழந்தைகள்லேருந்து எல்லாருமே வந்து ஹேருக்கு இந்த மாதிரி ஆயிலே யூஸ் பண்ணலாம். இது நல்லா ஆற வச்சுட்டு ஒரு டிஃபன் பாக்ஸ்க்கு வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். இது நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து நெக்ஸ்ட் டே வந்து யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வெயிலில் கூட வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஹீட் ஆனதுக்கப்புறமா எடுத்து தலைக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரெகுலராக வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் ஹீட்டாக இருக்குது, மிதமான ஹீட் வந்ததுக்கப்புறமா அந்த ஹீட்டோடையே வந்து குழந்தைங்களுக்கு நல்லா ஹேரில் வந்து அப்ளை பண்ணி விடுங்க. ஆறிடுச்சுன்னா டெய்லியுமே வந்து வெயிலில் வச்சுட்டு இது பண்ணிக்கோங்க. வெயிலில் வைக்கலைன்னா ஹீட் பண்ணிகிட்டே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெயை நெக்ஸ்ட் டே யூஸ் பண்ணும்போது வெயிலில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஸ்டவ்வில் வச்சு கொஞ்சமாக லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணி விடுங்க. அந்த மிதமான ஹீட்டில் வச்சு அப்ளை பண்ணும்போது தான் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும், சளியும் வந்து கண்ட்ரோல் ஆகும். இந்த டிப் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆயிலே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து சின்ன வெங்காயம் 1-2 தட்டி போடுறது நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. வேணும்னா சின்ன வெங்காயம் 1-2 தட்டி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லைனா இதை மட்டுமே யூஸ் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக சூப்பர் டிப்பாக இருக்கும். வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கஷாயம் தான். ஒரு 2-3 கஷாயம் வந்து பார்க்க போகிறோம். எல்லாமே இலைகளை வச்சு தான் நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ரெடி பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா துளசி கஷாயம். துளசியை வந்து பார்த்திங்கன்னா 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்டுட்டு அது 1/2 டம்ளர் வர வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருங்க. நெக்ஸ்ட் அதில் தேன் கலந்து இந்த மாதிரி நல்லா அந்த கொதிக்க விட்டு எடுத்து அந்த துளசி சாறை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு வந்து கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். துளசி பார்த்திங்கன்னா சளியை வந்து இருமல் எல்லாமே நல்லா கண்ட்ரோல் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது என்னென்னு பார்த்தீங்கன்னா தூதுவளை. இந்த தூதுவளையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து சளியை வந்து கண்ட்ரோல் பண்ணும். நெஞ்ச சளியெலாம் இருந்துச்சுன்னா நல்லா கரைச்சி விடுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த தூதுவளையில் லேகியம்லாம் செஞ்சு வீட்டிலே உருண்டை மாதிரி மருந்து உருண்டை செஞ்சு சாப்பிடுவாங்க. சளி ஆஸ்துமா இருக்கிறவங்களுக்குலாம் நல்லா வந்து கண்ட்ரோல் ஆகும். இந்த தூதுவளையில் பார்த்தீங்கன்னா முள்ளெல்லாம் இருக்கும், அதை பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி தண்ணியில் ஊற்றி கொதிக்க விட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்னென்ன கொதிக்க விட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தூதுவளை, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெத்தலை, 2 மிளகு, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சீரகம், கொஞ்சமாக கொத்தமல்லி, இதெல்லாமே போட்டு நல்லா கொதிக்க வச்சாச்சு. எப்பயும் போல் 1 டம்ளர் ஊற்றி 1/2 டம்ளர் வர வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க விட்டு வடிகட்டி எடுத்து வச்சாச்சு.
இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து தேன் வந்து சேர்த்துக்கோங்க. தேன் சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு வந்து கொடுத்துடலாம். இதுவுமே சளி பார்த்திங்கன்னா நல்லா கண்ட்ரோல் ஆகும். இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து கஷாயம் தான் வந்து பார்த்துட்ருக்கோம். ஒவ்வொரு இலையாக போட்டு எது எது என்னென்ன சாப்பிட்டா என்னென்ன கண்ட்ரோல் ஆகும்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம். நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான டிப் தான். இது என்னென்னு பார்த்தோன்னா தேன் தான். தேனில் பார்த்தீங்கன்னா என்ன ஊற வச்சுருக்கோம்னா சித்திரத்தை வந்து ஊற வச்சுருக்கோம். இந்த சித்திரத்தை நல்லா ஊறிடணும். ஊறினதுக்கப்புறமா குழந்தைகளுக்கு வந்து அப்பப்போ இருமுறப்பையோ சளி இருக்கிறப்பையோ வாயில் வந்து வச்சு விட்டுட்டே இருக்கலாம். ரெகுலராகவே மார்னிங் ஒன் டைம்ஸ், ஆஃப்டர்நூன், ஈவினிங் இந்த மூணு வேளை கூட வாயில் வச்சு விடலாம். அதுவும் இல்லாமல் நம்ம சிரப் எதுவும் கொடுத்தா கூட இதை வாயில் வந்து வச்சு விட்டுடலாம். இந்த மாதிரி வைக்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து சளி இருமல் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். இப்போ நான் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே பார்த்தீங்கன்னா குழந்தைகள் முதல் பெரியவங்க எல்லாருமே வந்து இதை யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்குமே ஓரளவுக்கு கேட்கும். குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அளவை வந்து குறைச்சி மட்டும் கொடுத்துக்கோங்க. இது ஒரு சூப்பரான டிப்ஸ், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் டிப் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுவுமே பார்த்தீங்கன்னா இலை எல்லாமே வந்து நம்ம கொதிக்க விட போகிறோம். மொத்தமாக வந்து துளசி ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருப்பேன், ஆனால் என்னென்னு சொல்லி காட்டியிருக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா துளசி, வெத்தலை, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தூதுவளை, இது மூணையுமே வந்து நல்லா கொதிக்க விட போகிறோம். இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக மிளகு, அஞ்சாறு மிளகு, நெக்ஸ்ட்டு மல்லி, இது மூணையுமே போட்டு நல்லா கொதிக்க விட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதோட அளவு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இலைகள் எல்லாமே நல்லா காட்டமாக இருக்கும், காரமாக இருக்கும், அதனால் வந்து குழந்தைங்களுக்கு சூடு பிடிக்க வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அளவு வந்து மட்டும் கொஞ்சம் கம்மியாகவே கொடுத்துக்கோங்க. நம்ம சாப்பிடும்போது அப்படியே சாப்பிட்டுக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அளவு மட்டும் கொஞ்சம் குறைச்சே கொடுத்துக்கோங்க. இலை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க. சூடு அதிகமாக பிடிச்சிருந்துச்சுன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, வீக்லி ட்வைஸ் மட்டுமே கொடுத்துக்கோங்க. இப்போ நல்லா ஒரு டம்ளர் தண்ணி வந்து அரை டம்ளர் தண்ணி வர வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு இறக்கிடலாம். இதுலேயுமே வந்து எப்பயும் போல் தேன் கலக்கி குழந்தைகளுக்கு கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே வந்து சார் எடுத்துமே கொடுக்கலாம். அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாமே கொதிக்க விட்டு செய்கிற கஷாயம் மட்டும்தான் நான் வந்து ரெடி பண்ணி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சார் எடுத்துமே தேனில் கலக்கி கொடுக்கலாம், அதுவுமே நல்லா எஃபெக்டிவாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் நல்லா வந்து ரெடி ஆகிடுச்சு. இது குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் என்ன கசாயம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் என்னென்ன இலைன்னு பார்த்தீங்கன்னா ஓமவல்லி இலைன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புதினா தழை, நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி இலை, ஒரு பூண்டு, ஒரு வெங்காயம், கொஞ்சமாக மிளகு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சீரகம், இது எல்லாமே வந்து இப்போ கொதிக்க விட போகிறோம். இந்த ஓமவல்லி இலை பார்த்தீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக ரொம்ப காட்டமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு இலை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் மூணு இலை போட்டுட்டு இடையிலே வந்து ரெண்டு இலையை எடுத்துட்டேன், ஏன்னா நல்லா காட்டமாக இருந்துச்சு. ஸோ குழந்தைங்களுக்கு ரொம்ப சூடு பிடிச்சிக்கும். எல்லாமே ஒரே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். இலை உங்களுக்கு எந்த இலை கிடைக்குதோ அந்த இலையை போட்டுட்டு இந்த மாதிரி கொதிக்க விட்டு ரெடி பண்ணிக்கோங்க. தூதுவளையிலையும் பார்த்தீங்கன்னா ரசம் வைக்கலான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது ஒரு நாள் வந்து உங்களுக்கு கிடச்சிச்சின்னா நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அரை டம்ளர் வந்துருச்சு. இதில் வந்து தேன் கலந்து குழந்தைக்கு வந்து கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் வீட்டில் ரெடி பண்ண கஷாயம் பார்த்தாச்சு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு சளி இருமல் பிடிச்சிருந்துச்சுன்னா இது வீட்டில் இருக்கணும். டாக்டர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. நாசில் ட்ராப்ஸ் தான் இந்த ஸ்ப்ரே. பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒன்ஸ், ஆஃப்டர்நூன் ஒன்ஸ், ஈவினிங் ஒன்ஸ், அந்த மாதிரி உங்களுக்கு டாக்டர் எந்த டைம் சொல்லியிருக்காங்களோ அந்த டைம் கொடுத்துக்கோங்க. எவ்வளோ சுட்டு விடணும்னு சொல்லியிருப்பாங்க அந்த அளவுக்கு ஸ்ப்ரே பண்ணி கொடுத்துக்கோங்க. இது நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து ரிலீஃபாக வந்து ப்ரீத் பண்ணுவாங்க, கொஞ்சம் மூச்சு விடுறதுல சிரமம் இல்லாமல் இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு டாக்டர் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக அது வீட்டில் வச்சுருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கேட்டு கூட வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டிப் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், பேபி ரப் விக்ஸ் தான். இந்த விக்ஸ் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த விக்ஸ் பார்த்தீங்கன்னா தூங்குறதுக்கு முன்னாடியோ இல்லை மூச்சு விடுறதுக்கு சிரமமாக இருக்கிற டைம்லேயோ நல்லா வந்து தலையில், நெத்தியில், முதுகு பகுதியில், நல்லா வந்து ஃப்ரண்ட் சைடில், கழுத்து கீழே, அதே மாதிரி கால் பாதத்தில் நல்லா அரைக்கி சூடு பறக்க தேய்ச்சி விட்டிங்கன்னா கொஞ்சம் ரிலீஃபாக ஃபீல் பண்ணுவாங்க, மூச்சுமே வந்து ஃப்ரீயாக விடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர் தான். எப்போயுமே வந்து நம்மளும் சரி குழந்தைங்களுக்கும் சரி எப்போயுமே ஹாட் வாட்டர் கொடுக்குறது ரொம்ப நல்லது.
ஹாட் வாட்டர் வந்து சளி இருமல் இருக்கிறப்ப கொஞ்சம் சூடாகவே வந்து கொடுங்க. அவங்க குடிக்கிற அளவுக்கு வந்து சூடு பண்ணி கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் என்ன டிப்புன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வந்து நம்ம மெடிசன் வந்து மெடிக்கலில் வாங்கியிருப்போம், டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க, அதை யூஸ் பண்ணிகிட்ருப்போம். அதுவுமே வந்து ஃபைனலாக வந்து கொடுத்துக்கோங்க. இது எல்லாமே கொடுத்து உங்களுக்கு சரியாகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா இதையுமே கொடுத்துக்கோங்க. இது கொடுத்தாலும் கஷாயமும் கொடுக்கறதுனால ஒன்றுமே சைட் எஃபெக்ட் ஆகாது. உங்களுக்கு சேராதுன்னு நினச்சா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சேரும், உங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் கஷாயம் கொடுத்துருக்கீங்க, நாட்டு வைத்தியம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை வீட்டில் ரெடி பண்ணுறது தான், எதுவுமே பண்ணாது. அதே நேரத்தில் டாக்டர் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த மருந்துமே வந்து சளி அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக கொடுத்துருங்க. அது மட்டுமே கொடுத்துட்டு இருந்துடாதீங்க. கண்டிப்பாக இதுவுமே ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது நெபுலைசர் தான். நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு சளி இருமல் அதிகமாக இருந்துச்சுன்னா இப்போ எல்லா டாக்டர்ஸுமே வந்து நெபுலைசர் வந்து வைக்கிறாங்க. ப்ரீத்திங் வந்து ஃப்ரீயாக இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நாங்களுமே வாங்கி வச்சு வீட்டிலே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வேணும்னா இதுவுமே வாங்கி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னுமே வந்து நிறைய டிப்ஸ்லாம் இருக்குது, கண்டிப்பாக அதை நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.